சிக்ஸ் பிங் பாங் பால்ஸ் வந்து கொடுப்பாங்க அதை எடுத்துட்டு நம்ம த்ரோ பண்ணணும் ஓகே யூ கெட் 1000 கேஷ் ஃபார் ஏ பாண்டா ஓகே யூ ஹேவ் டு செலக்ட் தி நம்பர் ஓகே ஐ செலக்ட் தி 6 நம்பர் ஒரு குறஞ்ச ப்ராஃபிட்டுக்காக விற்கிறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸில் தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஒரு லேக் இருக்குது லேக் வந்து கீழே அப்படியே போயிட்டுருக்கும் இல்லை போட்டிங் எல்லாமே பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து இங்கே ஹார்ஸ் ரைடிங் வந்து நிறைய ஹார்சஸ் வந்து இருக்குது ஸோ இது வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் அண்ட் கேமல் கூட சில இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ ஹார்ஸ் ரைடிங் மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ நான் வந்து நாளைக்கு டே டைமில் வந்து இங்கே வந்து இந்த வெண்ணா லேக்கில் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஜார் மாதிரி எக்கச்சக்கமான கார்ன் ஷாப்ஸ் அப்புறம் வந்து நைட்டு டின்னர் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிள் தான் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் தான் சாட் ஐட்டம்ஸ் நிறைய இங்கே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நான் இதைத்தான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் எங்கடா இந்த மாதிரி வந்து ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் இந்த கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரீட் சைட்லேருந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த இடம் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஸோ உள்ளே போய் வந்து நிறையா ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வெரைட்டிஸ் வந்து அவங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போது என்னோடய பேக்கெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாப் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து என்னோடய பேக் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மக்கள் வந்து நிறைய வந்து வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த என்டையர் க்ரௌடோட இந்த பிளேஸ் வந்து அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ ரொம்ப வந்து நல்லா இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் வந்து ஒரு சைடில் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ மக்கள் வந்து அது வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க சேம் டைம் வந்து ஃபுட் சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுங்கிறவங்க வந்து இந்த பக்கம் வந்து உட்காந்துட்ருக்காங்க ஸோ நான் ஏன் மாஸ்க் போடலன்னா எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது நான் பேசுகிறது வந்து கிளியராக வந்து ஆடியோ கேட்கல இதுக்கு முன்னாடி நான் பேசின ஒரு சில விஷயத்தில் ஸோ இங்கே வந்து டாக்ஸி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் தான் ஸோ இது வெண்ணா லேக் அப்படிங்கிற ப்ளேஸில் ஸோ இந்த டாக்ஸியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த ஒரு ஸோ மும்பை அந்த மாதிரி பிளேசஸில் வந்து நீங்கள் இந்த மூவிலெலாம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரியான டாக்ஸி தான் இங்கே இருக்குது ஸோ எல்லாமே வந்து அவைலபிள் தான் ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா எப்படி போகிறது அப்படின்னு யாருமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா ஃபுல்லாக வந்து டாக்ஸிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய பெரிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கான ஒரு நல்ல பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேருந்து நடந்து வந்துட்டு இருந்தேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து ஜெயிண்டுவில் மாதிரி நிறையா திங்ஸ் வந்து இங்கே உள்ளே வந்து கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது ஸோ நம்ம அதுவும் உள்ளே போய் பார்ப்போம் அந்த பிளேஸுக்கு போய்ட்டு மிச்ச வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெண்ணா லேக்கோட கிட்ஸ் செக்ஷன் வேணால் சொல்லிக்கலாம் இல்லை கிட்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து நான் நேம் வச்சுக்கிறேன் கிட்ஸ் பாயிண்ட் அப்படின்னு ஏன்னா குழந்தைங்க விளையாடுறக்கான ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் அது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது நேமெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ அதில் வந்து நிறைய கிட்ஸ் வந்து ஏறி விளையாண்டுருக்காங்க அண்ட் இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாட் ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுட்ருக்காங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரெயின் வந்து போகிறது அவங்களால பார்க்க முடியும் ஸோ ட்ரெயின் வருது ஸோ அது வந்து அங்கே நின்றுச்சு ஓகே ஓகே ஹவு மச் 50 ருபீஸ் ஹவு 5 பால்ஸ் ஆர் 6 பால்ஸ் 6 பால்ஸ் 6 பால் எடிஷன் ஓகே ஓகே ப்ரோ தேங்க்யூ கேம் வந்து ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க நமக்கு அது கரெக்டாக புரியலை ஸோ நான் வந்து ஜஸ்ட் அவங்ககிட்ட கேட்டேன் 50 ருபீஸ்னு சொன்னாங்க 6 பிங் பாங் பால்ஸ் வந்து கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு நம்ம த்ரோ பண்ணணும் த்ரோ பண்ணுறதில்ல அதில் வச்சு இப்படி உருட்டி விட்டோன்னா அது வந்து போய் ஒரு இதில் நிற்கும் ஸோ அந்த டோட்டல் ஸ்கோர் வர்றத டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ வருதோ அதுக்கான ஐட்டம் வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பலூன் ஷூட்டிங் நினைக்கிறேன் டூ பால்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் பால் யூ டிஸ்ட்ராய் ஆல் கிளாஸ் ஓகே யூ கெட் 1000 கேஷ் ஃபார் ஏ பாண்டா ஓகே செகண்ட் பால் யூ டிஸ்ட்ராய் சம் ரிமைனிங் கிளாஸ் ஓகே யூ கெட் கேம் ஃப்ரீ 100 ருபீஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ இதை எடுத்து நம்ம வீசணும் ஸோ அங்கே இருக்கிற அந்த எல்லா டம்ளரும் ஒரே அடியில் விழுந்துருச்சுன்னா இங்கே இருக்கிற பாண்டா கொடுப்பாங்க இல்லாட்டி வந்து 1000 ருபீஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே பலூன்ஸ் வந்து ஷார்ட் பலூன் பிரேக்கிங் பலூன் ஷூட்டிங் ஸோ அது வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா
சிக்ஸ் புல்லட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எல்லாமே பிரேக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இங்கேருந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து 50 ருபீஸ். ஒருத்தங்க வந்து ஆல்ரெடி விளையாண்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்ததுக்கு வந்து அவங்க வந்து டெம்ப் பண்ண வைக்கிறாங்க, அடுத்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் விளையாடலாமே வேணாமே இருக்கு, நமக்கு இல்லாட்டி கையெல்லாம் நல்லா நடுங்கும். அதில் இந்த கேம் வேறு விளையாடணும், அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ ஜஸ்ட் வந்து சும்மா செக் பண்ணேன் எவ்வளோ வந்து அந்த ட்ரெயின் டிக்கெட் அப்படின்னு சொல்லி. அது பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் ஒரு அடல்ட்டுக்கான ட்ரெயின் டிக்கெட் காஸ்ட். ஸோ கிட்ஸுக்கு எவ்வளோன்னு தெரியாது, அது பார்த்து நிற்கல. எனக்கு கேட்டாலே அவங்க வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பண்ணானு கேம் தான். இதுலேருந்து ஏர் வந்து கொஞ்சமாக மேலே வரும். ஸோ ஒரு பால் வந்து சென்டரில் வைப்பாங்க, நம்ம அடித்து வந்து கோல் எடுக்கிற அந்த கேம் தான். ஸோ இது வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியல, ஏன்னா நானே வந்து ரொம்ப ரேராக தான் இது விளையாண்டுருக்கேன். ஸோ அதனால் காயின் ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காயின் போட்டு விளையாடுற கேம். நம்ம இந்த நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் மூவிஸில் தான் இந்த மாதிரி கேம் பார்த்துருக்கேன். இது வந்து சும்மா காயின் போட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் காயின்ஸ் வந்துருக்குன்னு நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 7 பாம்ப் பெல் பெல் cherry cherry orange orange blue blue it should be same right yeah it should be same okay on first one you will get this payment second one you will get this payment third one so this similar diagram then you will get 10 coin for 3 cherries okay for 3 orange you will get 10 coins okay. you will get 20 coins any 3 bar you will get 20 coins okay. 4 cherry 20 coins okay and jackpot on this 4 bar okay so do we get some money or anything yeah you got money how much will we we'll get it will get refund after one coin of 2 rupees it will refund when you also 2 rupees okay so you have collect the 50 coins then you will get 100 rupees 100 rupees yeah for the first time I'm seeing all these things yeah. so I'm little excited and I just wanted to know how we'll play this thing so thank you so much for explaining so ivarda vanda you are the owner of this yeah game. ஸோ இவர் தான் இந்த ஷாப்போட ஓனர்னு நினைக்கிறேன். யுவர் நேம் பிரதர்? சவுல். சவுல், நைஸ் மீட்டிங் பிரதர். சிந்து. திஸ் யூ ஹேவ் டு செலக்ட் தி நம்பர். திஸ் ஒன் யூ ஹேவ் டு செலக்ட் தி நம்பர். ஓகே. ஐ செலக்ட் தி 6 நம்பர். சோ 6 நம்பர் கம் ஹேவ் டு ஹியர். ஓகே. இட்ஸ் கோன் இட்ஸ் கம் ஹியர். ஐ செலக்ட் 6. ஓகே. I will select every number, okay. then I will get chance. Okay. Now I get one number, then one number has come in. Now. Okay. So you get 4 coins. Yeah, 5 coins. 5 coins. நைஸ் நைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு பிளேஸ் அந்த இது பார்த்திங்கன்னா மணிப்பூர், அது வந்து மும்பை. ஸோ அது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பிளேஸில் வந்து கொண்டு வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவைலபிளாக இருக்கணும், அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான், ரொம்ப நல்ல ஒரு தாட்டோட இது கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்னென்னா இங்கே வந்து மக்களோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவ்வளோவா பார்த்ததில்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எவ்வளோ வருஷம், ஹவு லாங் யூ ஹேவ் பீன் இன் தி ஷாப்? ஃப்ரம் சின்ஸ் 1980 தி ஷாப். யா, அண்ட் திஸ் கேம் ஆல்சோ ஃப்ரம் தட் டைம் ஆல்சோ. ஓகே ஓகே, தேங்க் யூ ஸோ மச் சார். பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஒரு கேம் வந்து எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறது வந்து லைவாக வந்து நம்ம கூட நின்று டெமோ விளையாண்டு காமிச்சு இப்படி தான் இது விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சார். நம்ம வந்து வீடியோ வந்து இப்போது எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பேசினாங்க. ஸோ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லை பரவாயில்ல, ஏன்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் அப்படின்னு. இன்னாலே கூட நைட் வியூ தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மார்னிங் வியூ வந்து நான் கண்டிப்பாக வருவேன், ஏன்னா எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ட்ரோன் ஷாட் எடுக்காட்டியும்
ஒரு நல்ல ஒரு ட்ரோன் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. What kind of game is this? So you choose the any color. Okay. For the ball. Okay. You choose color. Ball. Green color. Okay. You take a 50 rupees in this color. So you want 200. Okay. Okay. Yes, yes. Simple game. Yeah. In the spot la vandu naan paathadhula ore oru shop vandu இந்த சாட் ஐட்டம் வந்து கொடுக்குற மாதிரினா அது இங்கே தான் இந்த ஒரு ஷாப் மட்டும்தான். வேறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கேம்ஸ்க்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து நம்மளோட பழைய பிளேஸுக்கு போயிட்டு ஃபுட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா பைக்கும் அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரூமுக்கு போகணும். நான் இன்னும் ரூம் கூட புக் பண்ணலை. ஸோ என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்பாட் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அங்கே போய் வந்து ரூம் எடுத்துக்கலாம், உங்களுக்கு சீப்பான ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அங்கே தான் போய் ரூம் எடுத்து தங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து நல்ல நிறைய பேர்த்த வந்து மீட் பண்ண முடியுது எங்கள் ஷாப்லேயா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது ஹேண்ட்மேட் லேடிஸ் செப்பல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து 200 ரூபீஸ் தான், ஜஸ்ட் 200 ரூபீஸ் இந்த செப்பல்ஸ் எல்லாமே. அவங்க ரொம்ப நல்லா இருக்குது, அது நல்லா அட்ராக்டிவாக வந்து ஒர்க்கிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சிலதில் பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, சிலதில் வந்து நார்மல் நம்ம சின்ன சின்ன மிரர் மாதிரிலாம் வச்சு நல்லா அழகாக இருக்குது. ஸோ எல்லாமே ஜஸ்ட் 200 ரூபீஸ் தான், ஃபிக்ஸட் தான். வந்து பார்க்கெல்லாம் பண்ண நிற்க வேண்டாம், இவங்களே வந்து ரோட் சைடில் வந்து ஒரு குறைஞ்ச ப்ராஃபிட்டுக்காக விற்கிறாங்க. ஸோ வந்து பார்த்து அவங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வாங்க. ஸோ பூனேல மகாபலேஸ்வரில் வெண்ணா லேக் பக்கத்தில் தான் இந்த பிளேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம எந்த ஷாப்பில் நின்றுருக்கோம்னா ராயல் ஃப்ராங்கி அப்படிங்கிற ஒரு ஷாப் தான். ஸோ இங்கே வந்து நிறையா விஷயம் வந்து இங்கே வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து கார்ன் ஃப்ராங்கி அப்படிங்கிற ஐட்டம், அப்புறம் கார்ன் பேட்டிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டு ஐட்டம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து கார்ன் ஃப்ராங்கியோட மேக்கிங் வந்து நமக்காக ஸ்பெஷலாக வந்து. ப்ரோ யுவர் நேம்? ஷேபாஸ். ஷேபாஸ். ஓகே. யுவர் நேம் பிரதர்? ஸோ இது வந்து நமக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து இதை வந்து காமிக்கிறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் அ மைதா ஆர் கார்ன்ஃப்ளவர்? கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் மிக்ஸ் லோட். ஓகே. அது வேறு லெவலு. அங்கே எண்ணெயில் வந்து அது வந்து ஃப்ரை ஆகிட்டு இருந்துச்சு, அப்புடின்னு அதை எடுத்து இங்கே வச்சு அப்படியே கையில் வந்து உடச்சி போட்டு அதுக்கு மேலே அந்த சாஸ் கிரீன் சட்னி வந்து வச்சு விட்டது. வேறு லெவலு. சீஸ் ரைட்? சீஸ், அம்பல் சீஸ், மேயோனீஸ். கார்ன் ஃப்ராங்கி வந்து நமக்காக வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து வீடியோ மேக் பண்ணுறக்காகலாம் அலோவ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ சாப்பிட்ணும், ஆனால் இந்த கேமரா எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ பார்ப்போம் ஒரே நிமிஷம். அழகாக ஒரு ரேப் ஒரு ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் ரொட்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் வச்சாங்க, அப்புறம் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு போண்டா மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து உடச்சி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸ் அண்ட் மாயோ ஆட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேலே அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா இந்த சமோசாலாம் சாப்பிடும் போது ஒரு கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்டாக வந்து ஆனியன் டேஸ்ட் கிடைக்குது, ப்ளஸ் வந்து கார்ன், அப்புறம் அந்த போண்டா, இது வந்து ஃப்ரை பண்ண போண்டா. ஸோ கிறிஸ்பி நக்கெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, அதோட அவுட்டர் போர்ஷன் வந்து சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல். ப்ளஸ் வந்து மயம் வந்து மேலே வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து நல்லா அப்படியே நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி விட்ருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இதுக்கு மேலே இருக்குது. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, இனிமேல்லாம் கேட்கணும். கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓவரால் வந்து கார்ன் ஃப்ராங்கி வந்து வேறு லெவலில் டேஸ்ட் கொடுக்குது. ஸோ என்னோட நைட் டின்னர் வந்து இங்கேயே முடிய போகுது.
எனக்கு வந்து கான் ஃப்ராங்கி வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும்.